you made clear. தக்காளி கூட கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போடலாம் தப்பு. 3 கிலோ கறி இப்பொழுது சமையல் செய்ய இடமும் ரெடி, அடுப்பும் ரெடி, விறகு மட்டும் இல்ல. வாங்க விறகு பிடிக்கிட்டு வரலாம். அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பாக்குறாங்க, ஏன்டா அப்படி குறுகுறு பாக்குறேன் அறிவில் உனக்கு. அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பாக்குறாங்க, அப்படி குறுகுறு பாக்குறேன் அறிவில் உனக்கு. என்ன சின்ன போ திருங்கிறான். ஆஹா அவனா நீ போ திருங்கிறான். இப்போ தண்ணி மட்டும் எடுத்தாச்சு, வாங்க சமையல் செய்யலாம். இப்போ சமைக்க தேவையான எல்லா பொருட்கள் கிடைச்சு, வாங்க சமையல் செய்யலாம். ஃபர்ஸ்ட் வடசட்டி எடுத்து வச்சுக்கலாம், ரெண்டாவது அது பத்துதான் பாத்துக்கலாம். அடுப்பு பாருங்க எவ்வளவு தக தக தகதான் எரியும். வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்திக்கலாம். கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 2 அரிஞ்ச பச்சை மிளகாயை போட்டு வதக்கிக்கலாம். அம்மியில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது 2 கிலோ தக்காளி இருந்தால் 2 தக்காளி எடுத்து அதை 4 அரைஞ்சி நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து மங்களகரமான மஞ்சத்தூளை எடுத்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமேட்டு நல்லா வதக்கிக்கலாம். கறினாலே கறி மசால் தான், அது இல்லாம இருக்குமா? கறி மசால் ஒரு பாக்கெட்டை கொட்டி வதக்கிக்கலாம். அடுத்தது 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கலரிக்கலாம். கறிக்கு தேவை உப்பு அது போட வேணாம், தப்பு. அதனால தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கறி எடுத்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லா கறியும் போட்டு நல்லா சாயந்தரம் ஊற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச கடலை தேங்காயை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஒரு கொதியை விட்டு இறக்கிக்கலாம்.
இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோவோலாகும் முழுவதும் பருக்குது. அடச்சுடச்சுடா அடச்சுடச்சுடா அந்த மாதிரி.